சதுப்பு நிலத்தை முழுமையாக ஆழப்படுத்தும் காலம் அதிகமாக ஆகும் என்பதால் உடனடியாக செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் ஒரு அகலமான பேபி வாய்க்காலை ஒக்கிம் மடுவரை பொதுப்பணித்துறை இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. ஒக்கிம் மடுவிலும் இதேபோல ஒரு கால்வாயை பக்கிங் கால்வாய் வரை பொதுப்பணித்துறை இன்றைக்கு ஏற்படுத்தி வருகிறது. ஆக இப்படி செய்வதன் மூலமாகத்தான் தாழ்வான பயிர்கிற நீரை வடிக்க முடியும். அந்த பயிலுக்கிற நீர் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பணியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போ பள்ளிக்கரணை அந்த பகுதி பார்த்திங்கன்னா சுற்றி தான் வருது அந்த தண்ணியெல்லாம். இந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி தான் வருகிறது. அந்த 4 கிலோமீட்டர் பள்ளிக்கரணையில் சுற்றி வருவதற்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக நேராகவே எடுத்தோமா நமக்கு 2 கிலோமீட்டர் தான் தூரம் பிடிக்கும். அப்படி 2 கிலோமீட்டர் எடுக்கின்ற பொழுது இரு பக்கங்கள் இருக்கின்ற நீர் அந்த மத்திய பகுதியில் அமைக்கின்ற அந்த கால்வாயின் மூலமாக எளிதாக தண்ணி வரும், தேங்காமல் வரும். 4 கிலோமீட்டர் சுற்றி வர்ற தண்ணியை 2 கிலோமீட்டர் நீளமாக அந்த பள்ளிக்கரணில் மத்திய பகுதியில் அந்த கால்வாய் அமைக்கின்ற பொழுது அங்கே தண்ணி தேங்க முடியாத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போ திட்டம் தீட்டப்பட்டுக்கின்றது. நேரடியாக பார்க்கின்ற பொழுது தான் எப்படியெல்லாம் அங்கே தண்ணி தேங்கி இருக்குது, அதை எப்படியெல்லாம் வடிக்க முடியும், அதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதையெல்லாம் இப்பொழுது பார்வையிட்டு இன்றைக்கு அந்த சுற்றி வருகின்ற அந்த உபரி நீரை நேரடியாக பள்ளிக்கரையிலிருந்து கொண்டு வந்து பீக்கனாலே சேர்ப்பதற்குண்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். நீண்டகால திட்டம் தற்போது கிழக்கு தாம்பரம் மாம்பாக்கம் செம்பாக்கம் போன்ற இடங்களில் இருந்து வரும் மழைநீரும் செம்மஞ்சேரி வந்தடைந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒக்கிமடு பக்கிம் கால்வாய் முட்டுக்காடு வழியாக கடலில் கலக்குது. இப்போ அப்படி தான் கலந்துக்கிட்டு இருக்குது. மேற்படி நீர்வளத்தளத்திலிருந்து கூடுதலாகவும் விரைவாகவும் வெள்ள நீர் விரைவாக வடிய ஏதுவாக புதுப்பாக்கம் சிப்காட் நாவலூர் செம்மஞ்சேரி பெருபாக்கம் சாலை மற்றும் துறைப்பாக்கம் சாலை ஆகிய இடங்களிலிருந்து நேரடியாக பக்கிம்கம் கால்வாய்க்கு பெரிய கால்வாயில் கட்ட வேண்டும். இதற்காக என்னுடைய அரசு 581 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயலாக்கம் செய்வதற்கு மத்திய அரசினுடைய சிறப்பு நிதியிலிருந்து கேட்டுக்கிறோம், கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து தண்ணி வருகின்ற பொழுது பள்ளிக்கரையிலேருந்து ஒரு இடத்துல தான் வந்து தண்ணி தேங்கி வருது. அப்போ அதனால் வந்து தண்ணி அந்த பல்வேறு இடங்களில் தேங்கியிருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறுவது காலதாமதம் ஏற்படுது. அதே 3-4 இடத்துல நேரடியாக அந்த கால்வாய் அமைத்து அந்த தண்ணீர் தேங்கின்ற தண்ணீரை கொண்டு வருகின்ற பொழுது தண்ணீர் தேங்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். அதற்கும் நடவடிக்கை எடுக்க அரசு திட்டங்கள் தீட்டப்பட்டுகின்றன. இதன் மூலம் பக்கிங்காம் கால்வாய்க்கு வெள்ளநீர் விரைந்து சேர்வதனால் மேற்படி தென்சென்னை பகுதியில் முழுவதற்கும் நிரந்தர பாதுகாப்பு கிடைக்கும். இதனால் இங்கு வசிக்கும் 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளப் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். மேற்கு தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதிகளுக்கு தீர்வு. அங்கேயும் இப்படி கனமழை பெய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் தண்ணி தேங்கி மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பதற்கு அரசு திட்டப்பட்டிருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேற்கு தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் ஆகிய பகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் பாதிக்கப்பட்டு வருவதால் இப்பகுதிக்கு நிரந்தர தீர்வளிக்க ஏதுவாக திட்டம் செயலாக்கப்பட வேண்டும் என்ற கடந்த 28/10/2020 அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியாளர் மாநாட்டில் நான் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். அதன்படி இந்த மேற்கு தாமரம் முடிச்சூர் வரதராஜபுரம் ஆகிய பகுதியில் மாற்று கால்வாய் மற்றும் அடையாறு ஆற்றின் கரைகளை தரம் உயர்த்தும் பணிக்காக ₹71.30 கோடி மதிப்பிலான திட்டங்கள் செயலாக்கம் செய்வதற்கு உலக வங்கி திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனினும் இப்பணியின் அவசியம் கருதி மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றன. இதனால் மேற்கு தாம்பரம் முடிச்சூர் வரதராஜபுரம் ஆகிய பகுதியில் வசிக்கும் சுமார் 8 லட்சம் மக்கள் ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளப் பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு மீட்டெடுக்கப்படுவார் என்பதையும் காப்பாற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது 2015 சொல்லாதீங்க, கடந்த காலத்திலிருந்து தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது. 2015 மட்டும் தேங்கல, அதுக்கு முந்தி வந்து கனமழை இல்லை. 2015 தான் கனமழை பெஞ்சது, அதுக்கு முன்னிருந்தே அங்கே தண்ணி தேங்கி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் படிப்படியாக தண்ணி ஒவ்வொரு பகுதியும் அகற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற தண்ணீரை அகற்ற வேண்டும்னு சொன்னால் அதற்கு தேவை நிதி ஆதாரம் அரசே வேண்டும். நிதி ஆதாரம் தான் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 2015 ஏற்பட்டதற்கு இப்போவுக்கும் பல வேறுபாடு இருக்கும்.
2015 பல்வேறு இடங்களில் தண்ணி தேங்கி இருந்தது. இப்போ அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு எங்கெங்கெல்லாம் சென்னை மாநகர பகுதி சென்னை மாநகரத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த குடியிருப்பு பகுதியில் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குகிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு அகற்றக்கூடிய சூழலை பார்த்துருப்பீங்க, அகற்றப்பட்டுக்கின்றன. இப்போது அங்கே படிப்படியாக தான் செஞ்சுட்டு வர முடியும். ஆக அந்த பகுதியெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றியிருக்கிறோம். இப்போ அதிகமாக எங்கே தண்ணி தேங்கியிருக்குது, இது ஒரு நீண்ட கால திட்டம், உடனே செஞ்சிட முடியாது. நீண்ட கால திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குது. எதை எடுத்த உடனே நம்ம செஞ்சிட முடியாது. அதுக்கு தேவையான நிதி ஆதாரம் வேணும். முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் 3000 இடங்களில் சென்னை மாநகர பகுதியில் தண்ணி தேங்கிட்டு இருந்தது, இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்குது. படிப்படியாக தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். ஆக இன்றைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு காணும் என்பதற்குத்தான் நானே நேரடியாக வந்து அதை பார்வையிட்டு இதை எப்படி செயல்படுத்துவது, அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நம்முடைய உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, தலைமைச் செயலாளர், பிற துறையைச் சேர்ந்த செயலாளர்களும் வரவழைக்கப்பட்டு இதை எப்படி செயல்படுத்துவது, இப்படி செயல்படுத்தினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு பருவகாலையிலும் பெய்கின்ற மழைநீர் அங்கே தேங்கி மக்கள் சிரமப்பட்டு கொண்டு அப்படி சிரமத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இன்றைக்கி நடவடிக்கை மேற்கொள்கிறோம். பாலத்தில் எத்தனை செக் டேம் கட்டியிருக்கிறோம், நாங்கள் வந்த பிறகு தான் கட்டியிருக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நிதி ஆதாரம் மிக முக்கியம். இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாக போய் கடலில் கலக்கிறது, அதை தடுப்பதற்கு தான் செக் டேம் கட்டுவதற்காக நான் 1000 கோடி ரூபா ஒதுக்கி 3 ஆண்டு கால திட்டத்தில் பல இடத்துல செக் டேம் கட்டி இப்போ தண்ணி நிறைஞ்சிருக்குது. இன்றைக்கு கூட பவானி சாகர் இருக்கிற 6 இடத்துல செக் டேம் கட்டுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு இடத்துல இப்போ கட்டுவதற்கு இன்றைக்கி ஜீவோ போட்டோம், மீதி 6 இடத்துல அங்கங்கே செக் டேம் கட்டுறோம். அதே போல் இதற்கென்று நீர் மேலாண்மை படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற 5 பொறியாளர் நியமிச்சிருக்கிறேன், 2 தலைமை பொறியாளர், 3 கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாக போய் கடலில் காக்குது இல்லைதான் வீணாகுது, அப்படிப்பட்ட நீரை சேமிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்வது, எங்கெங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கணக்கிட்டு அவர்கள் சொல்கின்ற அந்த அறிக்கை, அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கையின்படி இப்போ நாங்கள் கட்டிட்டுருக்கிறோம். இன்றைக்கி 1000 கோடியில் கட்டிகிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 85-90% அங்கே கட்டியாச்சு. அடுத்த கட்டம் தோகும், 1000 கோடி ஒதுக்கணும்னா அந்த 1000 கோடிக்கான திட்டத்தை நிறைவேற்ற பிறகு அடுத்த ஒரு 1000 கோடி ஒதுக்கி அங்கே நாங்கள் தடுப்பணை கட்டுவோம். ஒரே நேரத்தில் எல்லா தடுப்பணையும் கட்டுவது இயலாத காரியம். இதுக்கு முந்தைய எத்தனை தடுப்பணை கட்டினாங்க, இப்போ நாங்கள் வந்த பிறகு தானே தடுப்பணியை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல் தூர்வாரி இருக்கிறோம், அதே போல் 14000 ஏரி இருக்குது, பொதுப்பணித்துறைக்கு 14000 ஏரி இருக்குது, உள்ளாட்சித்துறைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 26000 ஏரி இருக்குது, மொத்தம் 40000 ஏரிகள் இருக்குது. இந்த 40000 ஏரி ஒரே நேரத்தில் தூர்வாரி இயலாது, அதுக்கு தேவை, நிதி தேவை. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரிகளை எடுத்து அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த தூர்வாருகின்ற பணி நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். இப்படி தூர்வாரின காலத்தில் தான் பல ஏரிகள் இன்றைக்கு நிரம்பி காட்சியளிக்கின்றன. அதே போல் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் எஞ்சி ஏரிகள் அனைத்துக்கும் தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு தூர்வாரப்படும். சென்னையில் இருக்கிற அதாவது சென்னை மாநகரத்துக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள் தூர்வார் என்பதற்காக ரெவன்யூ மாடலில் அங்கே டெண்டர் விட்டோம். எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்குதா, எடுக்க முடியலையே. இப்போ 4 ஏரியும் டெண்டர் விட்டாச்சு, அதன் மூலமாக வருவாய் வருது அரசாங்கத்துக்கு. இப்போ நீர் நிரம்பி இருக்கிற காரணத்தினால நாம் வந்து அந்த பணி மேற்கொள்ளாமல் இருக்கிறோம். பூண்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தனிப்பட்ட ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காங்க, அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீங்கள் செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து நீர் உபரியாக வெளியே போகுதுன்னு முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கார், மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டார், வீணாக நீர் போயிட்டுதுன்னு. வீணாலாம் நீர் போகலை, தண்ணி திறந்தாங்க அந்த உபரி நீர் வெளியேறுவதற்காக. அதில் வந்து இன்றைக்கு பல தண்ணீர் வருகின்ற பொழுது மழை பெஞ்சு தண்ணி வரும்போது 3000-4000-5000 காண்டி வரும்போது அங்கே எல்லாம் மரங்கள்லாம் அடிச்சுட்டு வருது. அப்போ தண்ணி திறந்து வரும்போது அதில் போய் ஒரு கட்டை சிக்கிக்குது, அந்த கட்டை சிக்கினால தான் அந்த லீக்கேஜ் ஆச்சு, அந்த கட்டையும் அகற்றப்பட்டு விட்டது, சட்ட க்ளோஸ் பண்ணப்பட்டது. இப்பொழுது வருகின்ற நீரை சேமித்து வைத்து ஏற்கனவே இருக்கின்ற எவ்வளவு நீர் உயரம் வந்ததோ அதே அளவுக்கு தண்ணீர் தேக்கப்பட்டுக்கிறது. இதில் கூட அரசியல் செய்ய விரும்புகிறாங்க, வேடிக்கையாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பழுத்த அரசியல்வாதி, நீண்ட காலம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். வேண்டுமென்று ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி சொல்லி எப்படியோ அந்த அரசு மீது ஒரு பழி சுமத்த வேணும். அவை அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனை
சொல்லுங்கள், நிச்சயமாக எங்களுடைய அரசு கேட்கும். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் நாங்கள் பல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஏங்க, சென்னை இப்போ வந்தது, எத்தனை ஆண்டுக்கு மிதி தூங்குச்சு. இவர் மேயரா இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தாரா? அதுக்கு உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்தார், அப்பவும் தூங்கிட்டு தான் இருந்தாரா? அவர் நிறைவேற்ற முடியாத திட்டத்தெல்லாம் நாங்க தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? பாராட்ட மனமில்லாவிட்டாலும் இன்றைக்கு பழி சுமத்தாமல் இருந்தாவே சரியாக இருக்கும் நான் கருதுறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல, எவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்கிறோம், துறை துறை வாரியாக விருதுகளை வாங்கியிருக்கிறோம். வேளாண்மை துறையில் கிருஷ்கர்மான் விருதை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம், உறுப்பு மாற்று அறிவிச்சதிகளை கொடுத்துருக்குறோம், நீர் மேலாண்மையில் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறோம், போக்குவரத்து துறையில் விருதுகளை வாங்கியிருக்கிறோம், மின்சாரத்துறையில் வாங்கியிருக்கிறோம், கல்வித்துறையில் வாங்கியிருக்கிறோம், இப்படி பல்வேறு துறையில் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறோம். அது அப்படி ஒரு அரசு சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால தான் இந்த விருதுகளை பெற முடிஞ்சுது. ஏன்னா அவர் வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, நாட்டு மக்களை வந்து பார்த்தா தானே என்ன திட்டம் நிறைவேற்றுக்குன்னு தெரியும், வீட்டிலிருந்து பார்ப்பதற்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வீட்டிலிருந்து காணொலி காட்சி மூலியமாக பேசிகிட்டு இருக்காரு கட்சி கேரக்டர், அங்கே கூட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத கை உரம் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவருக்கு அரசு போட்டிட திட்டம் தெரியாது. ஆக இன்றைக்கி வெளியில் வந்து மக்களை பார்த்து, இன்றைக்கி வெளியில் சென்றால் தான் இந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் போட்டது, அதனால் மக்கள் என்ன நன்மை அடைஞ்சாங்கன்ற விவரம் தெரியும். அந்த விவரத்தை தெரிஞ்சு எதிர்க்கட்சித் தலைவர் பேசினா நன்றாக இருக்கும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.